ஞானோதயம் அடியான் மூலம் கர்த்தர் உரைக்கும் இந்த வார்த்தைகள் ஆத்தும மீட்பை பரமபிதாவின் அளவற்ற கிருபையால் சுமந்து வருகிறது இதோ உயிர்த்தெழுந்த ரட்சகர் என்றென்றும் வாழும் மெய்யான தெய்வம் இயேசு கிறிஸ்து அடியனுக்கு செய்த ஆத்தும உபதேசம் இது என்னுடைய ஒன்பது வயதில் இறைவன் யார் என்கிற தீவிர சிந்தனை என்னை நிரப்பிற்று பன்னிரண்டு வயதில் இயேசு கிறிஸ்துவின் மெய் அன்பால் நான் இழுக்கப்பட்டேன் ஆத்தும மீட்பு அடைவது அல்லது ஒரு பாவி தேவ பிள்ளையாக மாற்றப்படவும் நித்திய ராஜ்யம் சேரவும் தூயவனாக விளங்கிடவும் தேவகுமாரன் தன் ஜீவனை நமக்காக தத்தம் செய்த அன்பு என்னை அவர்பால் அனலுறச் செய்தது அன்று முதல் பரிசுத்த வேத புத்தகத்தை நான் இரவு பகலாக வாசித்தேன் அச்சமயம் தேவன் தன் பக்தர்களுக்கு அருளிய அளப்பெரிய ஆவியை நமக்கு நல்குவதால் அருளப்படும் மேன்மைகள் என்னை பரவசப்படுத்திற்று ஆகையால் மூன்று ஆண்டுகள் அந்த நிரப்புதலுக்காக பிரார்த்தனை தேடுதல் ஆலோசனை பெற்று வந்தேன் அடியனது பத்தொன்பது வயதில் தூய ஆன்மாவின் திருமுழுக்கு பெற்றேன் இருபது வயதில் தண்ணீர் மொழுக்கு ஞானஸ்தானம் பெற்றேன் இருபத்தி ஒரு வயதில் தேவன் என்னை அவரது திருப்பணிக்கு அழைத்தார் அந்நாட்களில் தானே தமிழ் வேத புஸ்தகத்தை இரண்டரை ஆண்டுகள் ஒரு ஓலை குடிசையில் மன்னனை விளக்கு வெளிச்சத்தில் எழுதி நிறைவு செய்தேன் ஒரு குறிப்பிட்ட நன்னாளில் அதிகாலையில் தேவகுமாரனாகிய இயேசுவை தரிசிக்கும் மா பாக்கியம் பெற்றேன் இருபத்தோரு வயது முதல் ஊழியம் செய்து வந்தாலும் பிழைப்பின் நிமித்தம் குடும்பத்திற்காக பல்வேறு இடங்களுக்கு வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்து வந்தேன் இதற்கிடையே இடைவிடாத ஜெபமும் தொடர்ந்தது எத்தனையோ சோதனைகள் போராட்டங்கள் வந்திடினும் தேவனை கிட்டிச் சேருவதே என் லட்சியமாயிற்று அடியனது பதினேழு ஆண்டுகால தீராத தேடலில் இருபத்தி எட்டு நான்கு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று ஒரு ஞானோதயம் எனக்கு உண்டானது வார்த்தையாகிய தேவன் நமது மெய்யான தேவன் உலக இரட்சகர் நமது குருவானவர் அல்லது ஆசிரியர் இயேசு கிறிஸ்து என்னோடு பேசிய சில ஞான உபதேசங்களை உங்களுக்கு தெரிவிக்கும் கடமை எனக்கு உள்ளது இவை காரணமாக நான் இதை உங்களுக்கு விளம்புகிறேன் இவைகள் சாதாரணமான வார்த்தைகளாக இருக்காது நீங்கள் புரிந்து கொள்ள இயலாவிட்டாலும் கடவுள் உங்களுக்கு விளக்கம் தருவாராக கர்த்தருடைய சமாதானம் உங்களுக்கு உண்டாகட்டும் பிதாவோடும் குமாரனோடும் உங்களோடும் ஒன்றாகவே விளங்கும் உங்கள் சகோதரன் டேனியல் சி குமரேசன் வார்த்தைகளை நாம் கவனித்து கேட்போமா இந்த உலகத்தில் உள்ள புகழ் செல்வம் சுகம் அனைத்தையும் பெறுவதே பாக்கியம் என நான் எண்ணி வாழ்ந்தேன் இப்போதோ ஆண்டவரே நீரே எனது பூரிப்பு என்பதை கண்டுகொண்டேன் சந்தோஷத்தை தேடும் ஆர்வத்தை எல்லா இருதயத்திலும் பரமபிதாவே வைத்திருக்கிறார் ஆனாலும் அது உலக சுகங்களில்தான் உள்ளது என்று நமது மனம் தலைகளால் கட்டப்பட்டுள்ளது ஆத்ம குருநாதர் இயேசு நம்மில் வந்துவிட்டால் பாவக்கட்டுகளை அறுத்து நிலையான நித்தியமான சந்தோஷத்துக்கு நம்மை நடத்துவார் இயேசுவே நமது குரு பரமபிதாவே அந்த நித்திய மகிழ்ச்சி குருவாகிய இயேசுவும் பரமபிதாவும் வெவ்வேறு என்று குழம்பிக் கொண்டிருப்பதே நம்முடைய இரட்சிப்பை தாமதப்படுத்துகிறது குருநாதர் இயேசு சொன்னார் நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் பிதா என்னிலும் நான் பிதாவிலும் இருப்பதை அந்நாளில் காண்பீர்கள் என்றார் குருவும் தெய்வமும் வேறல்ல உண்மையில் உனக்குள்ளும் கிறிஸ்துவுக்குள்ளும் ஆத்துமா ஒன்றே வடிவங்கள் வேறு ஆத்துமா ஒன்றே இதை அறிய பல படிகளை தாண்ட வேண்டியுள்ளது அந்த சத்திய பாதையில் கர்த்தர் நம்மை நடத்துவாராக தன்னை அறிதல் என்று சொல்லுகிறார்கள் உண்மையில் நீங்கள் யார் சரீரமா ஆவியா ஆத்துமாவா தேவன் உங்களை களிமண்ணால் செய்து தமது ஜீவ சுவாசத்தை ஊதினார் அந்த ஜீவ சுவாசம்தான் நமது ஆத்மா அது குறைவற்றதாகவே இருக்கிறது அழியாமை உள்ளது ஆனால் ரச்சிப்படையாதவர்கள் ஆத்மா இருப்பதை அறியாத சரீர வாழ்வையே முதன்மையாக கொண்டுள்ளனர் சரீரம் ஒரு நாள் மண்ணுக்கே திரும்பும் ஆனால் ஆத்மா நிலையானது இந்த ஆத்மாவை பாவத்தினால் நாம் இழந்தோம் இதை மீட்டு இழந்து போனதை தேடி ரட்சித்து பரமபிதாவிடம் சேர்க்க தெய்வம் குருவாக வெளிப்பட்டு தன்னை பலி செலுத்தினார் இதை அறிவதே மெய்ஞானம் பாவத்திலிருந்து தமது பிள்ளைகளை விடுவித்து மோட்சம் சேர்க்க பரமபிதா மனிதனாக பரிசுத்த ஆவியில் வெளிப்பட்டு இந்நுயிரை நமக்காக தரும் அளவுக்கு உங்களை நேசித்தார் உங்களுக்காக எதையும் அவர் செய்வார் என்பதை இது நமக்கு புலப்படுத்துகிறது இயேசுவின் கைகளில் அறையப்பட்ட ஆணையானது அவரது சரீரத்தை சிலுவை மரத்தில் தொங்கும் அளவிற்கு தாங்க உறுதியாய் இருந்தது அதைவிட அவர் உங்கள் மீது வைத்துள்ள அன்பு எத்தனை அதிக உறுதியானது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு தேவை என்ன என்று நினைக்கிறீர்கள் வேலையா வேறு என்ன காரியம் உலகத்தில் நீங்கள் எதை பெற்று கொண்டாலும் இல்லாவிட்டாலும் உங்கள் ஆத்மா மீட்படைய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த ஆத்துமா மீட்புக்கு முன்னால் எந்த ஒரு காரியமும் நமக்கு பெரிதானது அல்ல அன்பானவர்களே நாம் எதிரியாக நினைக்கிறோமே அந்த மனிதனுக்கும் நாம் பகைக்கும் அண்டை நாட்டு சகோதர சகோதரிகளுக்கும் தேவன் அருளிய ஆத்துமாவும் உனக்கு அருளிய ஆத்மாவும் ஒரே தெய்வத்தால் அருளப்பட்ட ஒரே ஆத்மா என்பது உனக்கு தெரியுமா அவர் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி ஜீவ சுவாசத்தை அல்லது ஆத்மாவை அருளவில்லை ஒரே ஆத்மாவை தந்தார் உண்மையில் நாம் பல நூறு கோடி மாந்தராக இருந்தாலும் ஆத்மாவினால் நாம் பல நூறு கோடி மக்களாக இருந்தாலும் ஆத்மாவினால் நாம் ஒன்றாகவே இருக்கிறோம் ஜாதி மதம் உயர்வு தாழ்வு ஆண் பெண் நட்பு பகைமை போன்ற மாயைகளால் அதையும் அறியாமல் மூடப்பட்டு உள்ளோம் கர்த்தரை தரிசிக்கும் பொழுது எல்லாருக்குள்ளும் உள்ள ஆத்மா ஒன்றே என்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறோம் பிறகு யாரையும் நம்மால் பகைக்க முடியாது சமாரியன் தேவனை அறிந்ததினால்தான் பாதையில் கிடந்தவனை தூக்கி வாரி காப்பாற்றினான் தேவாலயத்தில் ஊழியம் செய்யும் ஆசாரியர்கள் தேவனை அறியாமல் சாலையில் அடிபட்டு கிடந்தவனுக்கு உதவாமல் விலகினார்கள் மனிதனுக்குள் இருக்கும் ஆத்மாவுக்கு நாம் செய்யும் பணிவிடை கடவுளுக்கு செய்யும் பணிவிடை என்பது உண்மை நாம் சரீரங்களாக பிரிந்திருக்கலாம் அனைவருக்குள்ளும் இருக்கும் ஆத்மா நம்மை இணைக்கிறது இதை அறிகிறது தான் மெய்ப்பொருளை காணும் அறிவு ஒருவன் என் சத்தத்தை கேட்டு தன் இதய கதவை திறந்தால் நானும் பிதாவும் அவனுக்குள் பிரவேசிப்போம் என்று சத்தியநாதர் இயேசு சொன்னார் பிதாவும் கர்த்தரும் ஒன்றாக இருக்கிறார் நாமும் இயேசுவும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படியானால் மூவரும் ஒன்றாக இருக்கிறோம் இதை அறியும்படி நம் மீது அவர் கூர்ந்த அன்பை எண்ணி ஆனந்த கண்ணீர் சொரிகிறது உள்ளம் உருகுகிறது இதுதான் ஆத்தும மீட்பு இந்த பரிசுத்த பாதையில் நம்மை நடத்த தன்னையே பூஜை பொருளாக தந்தவர்தான் நமது குருநாதரும் நமது கிறிஸ்துவும் நமது இயேசு கிறிஸ்து நமக்காக இயேசுவின் கால் பாதங்கள் இணைக்கப்பட்டு ஆணியால் அடிக்கப்பட்டது நமது கால்கள் மோட்ச பாதையில் அது போன்று உறுதியான நடைகளை பெறட்டும் மனிதனை திருப்தியாக்கும் முயற்சியில் பாவம் படுதோல்வி அடைகிறது மனிதனை திருப்தியாக்கும் முயற்சியில் உலகத்தின் சந்தோஷங்களாகிய பாவம் படுதோல்வி அடைகிறது மாயையில் பழகின அதாவது உலக இன்பமே நித்தியம் என்று வாழ்கிற மனிதர்கள் ஒரு நிமிஷ சுகத்தை பெரிதென்று நினைக்கிறார்கள் இதற்கு அப்பால் வேறு எதுவுமே இல்லை என்று தெய்வ பக்தியால் இந்த அளவுக்கு மகிழ்ச்சியை நமக்கு தய தர இயலாது என்றும் நினைக்கிறார்கள் ஆனால் தெய்வ பக்தியில் நாம் அனுபவிக்கும் சுகம் கடலை விட பெரியது ஆனால் சிற்றின்பத்தை நாம் செய்வோமானால் அதனுடைய முடிவு நித்திய மரணம் வேதனை தீராத வியாகுலம் ஆனாலும் இந்த உலகில் பாவத்தில் பழகின மனம் ஆண்டவரிடம் திரும்ப மறுக்கிறது மனம் மயங்குகிறது சத்தியமோ பாவ மயக்கத்தை அகற்றுகிறது மேலான ஒரு அழைப்பு என்னவென்றால் தேவனை அறியாத மனிதர்களின் பாவ மாயைகளை மனிதர்களின் உள்ளத்திலிருந்து கடவுள் தரும் நற்செய்தியால் கலைந்து பரம பரமபிதாவை பார்க்கச் செய்வதே மேலான அழைப்பு இதுவே உலகத்தின் மேலான வரம் இதுதான் ஊழியம் இதை செய்தவர் இயேசு ஒருவரே இயேசுவிடம் சென்றேன் பாவத்தை வென்றேன் இயேசுவே எத்தனை மா அன்பு பெரும் பாவி எனக்காய் என் பெட்டகமே பேரருளே பெரியவரே எனக்கு உரியவரே இயேசுவே என் இன்பமே எனது கண்ணீர் துளிகளும் தூய பாதங்களில் பூமலை பொழியட்டுமே இயேசுவே என் ராஜா நீர் என் மார்பில் சாரோனின் ரோஜா என் பரமகுரு இயேசுவின் அருளால் என் பாவங்கள் கூட என்னை தேவனிடம் திருப்பும் சாட்டையடிகளாகின துளியளவு பாவம் தரும் வேதனை கடலை விட பெரியது ஆண்டவருக்காக துளியளவு படும் வேதனை தரும் மகிழ்ச்சி கடலை விட பெரியது இவ்வுலகில் நாம் காணும் யாவும் பரமபிதாவின் அன்பையே பறைசாற்றுகிறது மண்ணின் தூசி முதல் விண்ணின் விண்மீன் வரை அத்தனையும் ஆண்டவரை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது இதை அறிந்தவன் விசுவாசி அப்பா பிதாவே நீர் என கருளிய மற்றற்ற கிருபையை நினைத்து நான் அழுவதா அல்லது நீர் நீரே மெய்ப்பொருள் அல்லது பேரின்பம் என்பதை அறியாமல் பாவத்தில் உழன்று தவிக்கும் உலகத்தில் உள்ள என் சகோதர சகோதரிகளை நினைத்து அழுவதா நசரேயனே நம்பிக்கையை நங்குரமே தன்னை நவின்றவனே பாவ நாசனே ஆத்தும நேசனே ஜீவ கனி நல் மரமே நல் உரமே நல் உறவே தினமும் கிருபை நவமே நட்டாற்றில் இரட்சனிய கிளையே நலமருள் நாதனே சத்திய நல் போதனே நட்டவனே என்னை தொட்டவனே நல் நாயகனே நரர் நேசா பரலோக வாசா நன்னிலமாய் என மாற்றினாய் நல்வினை செய்ய உமதாவியை ஊற்றினாய் தாயாய் தேற்றினாய் நலமருளி வாழ்வொழி ஏற்றினாய் நகரும் நதியாய் நாளெல்லாம் என் ஆத்துமா உம்மை நாடுது கன்றாய் ஓடுது தேவ பிள்ளையே உன் மனம் கத்தரை விட்டு விலக போராடுமானால் உபவாசத்தை மேற்கொள்ளு இதனால் உன் ஆத்மா வலுப்பெறும் அல்லா லாபம் கிடைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என எண்ணி ஊழியத்திலும் வாழ்விலும் செயல்படாதே உனது வழி எப்போதும் சத்திய வழியாகவும் தூய்மையானதாகவும் இருக்க வேண்டும் உனது பாதையை பொறுத்துதான் பலன் கிடைக்கும் இயேசுவே நமது பாதை முடிவோ நித்திய ஜீவன் அதாவது எல்லையற்ற மகிழ்ச்சி நான் கண்ட ஒரு காரியம் சிலர் நான் நான் என்று சொல்லி பெருமையினால் அழிந்து விடுகிறார்கள் உண்மையில் நான் என்பது அழியாத ஆத்துமா மட்டும்தான் அழிந்து போகும் சரீரத்தை நான் எனது என்று எண்ணி நாம் மோசம் போய்விடக்கூடாது நீங்கள் யார் என்பதை தேடுங்கள் பதில் மிகவும் பரவசமானது அதற்கான பதில் இயேசு ஒருவரிடமே உண்டு அவர்தான் ஆத்துமநேசர் உன்னை உனக்கு வெளிப்படுத்தும் குரு இயேசு ஒருவரே தன்னை யார் என ஆய்ந்தறியாமல் பிறரை பற்றியும் கடவுளை பற்றியும் அறிய விளைவது அஸ்திபாரம் இன்றி கட்டடம் கட்ட முயல்வதாகும் அறிய வேண்டியது அனைத்தும் ஆத்துமாவில்தான் உள்ளது அங்கே எல்லாவற்றுக்கும் பதில் உண்டு அங்கே குருநாதர் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார் ஆசைகளை அனுபவித்தால் அதன் தாகம் தீர்ந்துவிடும் என கருதுவது எரிகிற தீயில் எண்ணெய் ஊற்றுவதற்கு சமமானது உங்களை யார் என்று தெரியாமல் உலகத்துக்கு நீங்கள் எதுவும் செய்துவிட முடியாது நீங்கள் அழியும் சரீரமல்ல அழியாத ஆத்மா என்பதை அறிந்து கொள்ளுங்கள் பரமபிதாவும் மீட்பர் இயேசுவும் தூரத்தில் இல்லை நமக்குள்ளேயே இருக்கிறார் நமது குருவாம் ஆண்டவரின் ஆத்துமா ஆண்டவர் ஆத்துமாவில் இருக்கிறார் நீ உன் ஆத்துமாவில் உலாவும் கர்த்தரை அறியாமல் ஏன் வாழ்கிறாய் இதை நீ இன்று அறிவாயானால் கத்தரை விட்டு நீ பிரிய முடியாது அந்த குருநாதராகிய இயேசு இன்றைக்கு பரிசுத்த ஆவியாக இருந்து நமக்கு மட்டும் கேட்கும்படி மௌன உபதேசம் செய்து கொண்டு இருக்கிறார் நமது மனம் அலைவதினால் அவரது சத்தம் கேட்க தவறிவிடுகிறோம் மனம் சரியாக இருந்தால் அவர் நமக்குள் இருப்பதை நன்றாக உணர முடியும் ஓய்வின்றி பல கவலைகள் பட்டு நிம்மதி இழக்கிறீர்களே பரமபிதா இருக்க கவலைகள் எதற்கு நீங்கள் உங்களுக்கு செய்ய நினைக்கும் நன்மைகளை விட மேன்மையான நன்மையை கர்த்தர் நமக்கு அருளுவார் அமைதியும் ஆனந்தமும் நாம் அனுபவிக்கும் பொருட்களில் இல்லை உன்னில் வாழும் தெய்வத்திடம் மட்டும்தான் அமைதியும் ஆனந்தமும் உள்ளது இதை அறிபவன் பேரானந்தம் கொள்கிறான் உண்மையான பக்தி என்பது நான் எனும் அகங்காரத்தை ஆத்தும நேசரிடம் இயேசுவிடம் அர்ப்பணித்து விடுவதே பரிசுத்த பரிசுத்தாத்மாவாக உன்னில் ஆத்மாவாக இருக்கிறார் இடைவிடாத ஜெபம் உன்னை கர்த்தருக்குள் மென்மேலும் ஒளிரச் செய்யும் பாவ எண்ணம் எழும்பொழுது பொழுது அதன் ஆவலை தீர்த்து வைக்க முயலாதே பாவம் உன்னில் நுழைய அனுமதியாதே இதயம் இயேசுவிடம் இருக்க எப்படி பாவம் நுழையும் நான் யார் என்னும் கேள்வியின் ஆரம்பமே ரட்சிப்பின் முதல் படி தூய் சொருப நாம் இயேசுவிடம் உனக்கு பதில் உண்டு காண்கிற யாவும் அழியும் நாள் நெருங்கிவிட்டது ஆனால் ஆத்துமா அழியாது நீ உடல் அல்ல நீ அழியாத ஆத்துமா நான் யார் என்பாயானால் நீ ஆத்துமா அங்கே இறைவன் இருக்கிறார் ஆத்தும மீட்புக்கான கிரயம் கல்வாரி சிலுவையில் செலுத்தப்பட்டது அதுவே நற்செய்தி பாவம் செய்த உன் ஆத்துமாவுக்காக தேவன் தனது இரத்தத்தை சிலுவையிலே செலுத்தினார் உனக்கான பரிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார் இனி சரீர கிரியைகளுக்கு உன்னுடைய பக்தி சடங்கு ஆச்சாரங்களும் உன்னுடைய ஆராதனைகளும் உன்னுடைய கிரியைகளும் ஆத்தும மீட்பை கொண்டு வர முடியாது கர்த்தர் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை உனக்காக அனுப்பினார் என்பதை நீ விசுவாசித்து அவர் எனக்காக மறித்தார் அவர் உயிர்த்தார் என்பதை விசுவாசிப்பாயானால் நீ மீட்படைவாய் நீ பாவங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு நீ சாத்தானுக்கு அடிமை அல்ல நீ பாவத்திற்கு மறிக்க வேண்டும் நீ தேவனுடைய பிள்ளை நீர் பரலோக ராஜாவின் குழந்தை அவருடைய எல்லா சந்தோஷமும் உனக்கு உரிமையானது ஆண்டவருக்கு பிறப்பும் இல்லை மரணமும் இல்லை ஆத்மாவும் அப்படித்தான் அவர் நம்மிலே ஜீவ சுவாசத்தை ஊதின பொழுது மனிதன் ஜீவ ஆத்மாவானான் அது சத்தியமாகவே இருக்கிறது உலக கவலைகளின் திரட்சியே எண்ணங்களில் மேலோங்கி துன்பங்களை விளைவிக்கிறது அற்ப சுகங்கள் துன்பங்களை ஏராளமாய் கொண்டு வரும் உண்மையான பக்தனோ நிலையான ஆனந்தத்தை அள்ளி வழங்கும் ஆத்தும நேசரிடம் அதிகதிகமாய் கிட்டிச் சேருகிறான் அன்பு அளவற்ற மகிழ் மகிழ்ச்சி நிறைந்தது தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பு ஆத்மாவாக இருக்கிறது கடவுளின் சத்தம் ஆத்மாவில் மனசாட்சியாக எதிரொலிக்கிறது பாவிகளிடம் ஆத்மாவின் சத்தம் ஏற்க கூடாதபடி அவ்வளவு தூரம் விலகி இருக்கிறது இருப்பது ஒரு வாழ்வு இந்த வாழ்விலே பெற்ற ரெற்றிப்பை நீ பெற்றுக்கொள்ள தவறாதே சகோதரனே ஆண்டவர் இயேசுவின் கரங்கள் உனக்காக இப்பொழுதும் விரிக்கப்பட்டிருக்கிறது வருவாயா சகோதரனே சகோதரியே தாமதியாதே தேவன் பரிசுத்தமாகவே இருக்கிறார் அவர் வாசம் பண்ணும் பரலோகம் பரிசுத்தமானது உன் இருதயம் பரிசுத்தமானால் அங்கேயும் ஆண்டவர் வந்து வாசம் பண்ணுவார் இதுதான் பூமியிலே பரலோகத்தை அனுபவிக்கும் பாக்கியம் இயேசுவை விசுவாசிப்பவனுக்கு இந்த பரலோக ஆனந்தம் அருளப்படுகிறது மனிதா இன்பத்தால் இருமா படையாதே துன்பத்தால் துவண்டு விடாதே இரண்டுமே நிலையானது அல்ல உன் ஆத்மாவில் வசிக்கும் தெய்வம் உனக்கருளும் இரட்சிப்பின் சந்தோஷம் முன்னை விட்டு ஒரு நாளும் நீங்காது நான் அழியும் உடல் அல்ல அழியாத ஆத்துமா என்பதை அறிந்தவனே ஞானமுள்ளவன் நம்மிலே பேதமில்லை என உணர்ந்தவனின் நற்குணமே எல்லாருக்கும் இன்பம் தர வல்லது கடவுளிடம் கேள்வி கேட்பவனுக்கு சத்திய வேதம் பதில் தருகிறது பின்னர் எல்லாம் கடவுள் நீர் ஒருவரே என அர்ப்பணம் செய்து விடுகிறான் பின்னர் எல்லாமே இன்பமயமாகி விடுகிறது நான் எனது என்று பிற உயிர்களிடத்திலிருந்து தன்னை வேறுபிடித்து கொண்டு காண்பிப்பதுதான் பெருமை தனக்கென்று சுயநலமாய் வாழ்பவர்கள் மாயையான பொய்யில் சிக்குண்டு பரலோகத்தின் ராஜ்யத்தை இழக்கிறார்கள் முதலில் உலக கவலைகளை விட்டு ஒழியுங்கள் காரணம் நீங்கள் பரமபிதாவால் அனுதினமும் போஷிக்கப்படுவீர்கள் நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் சரீரம்தான் நான் என்று எண்ணி அதை போஷித்து வயிற்றுக்காகவே நீ வாழ்வாயானால் உண்மையை நீ உணரவில்லை என்று அர்த்தம் நீ ஆத்துமாவை என்றைக்கு உணர்கிறாயோ அன்றைக்கு ரட்சிப்பு உன்னை தேடி வரும் இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை உனக்கு தருகிறார் ஒரு தூசி கூட உனக்கு பரமபிதாவை குறித்து போதிக்க வல்லமை உள்ளது அதனால் எதையும் அற்பமாக நினைக்காதே அதே சமயம் கர்த்தருக்காக உலகத்தையே தூசியாக எண்ணி தள்ளிவிட நீ தயாராக இருக்க வேண்டும் பரிசுத்தவான்களோடு ஐக்கியமாக ஒற்றுமையாக இருங்கள் அங்கே சட்டங்கள் தேவையில்லை தென்றல் தவழும் இடத்தில் விசிறிக்கென்ன வேலை தேவனை கிட்டி சேர ஜபம் மிகவும் அவசியமானது பலிகளை விட அது அதிக பிரயோஜனம் உள்ளது பேச்சை விட மௌனமாய் இருந்து பக்தியை காண்பதி காண்பிப்பதுதான் சால சிறந்தது நீங்கள் எதையெல்லாமோ செய்ய தீர்மானிக்கிறீர்கள் எதையெல்லாமோ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று துடிக்கிறீர்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு ஆயிற்று குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே ஆண்டவரிடம் இடைவிடாது ஜெபம் செய்து வாருங்கள் உங்களுக்கு எந்த தீமையும் வராது ஒரு மனதோடு ஜெபியுங்கள் தாழ்மையோடு எளிமையோடு விசுவாசத்தோடு ஜபியுங்கள் பணிவுதான் எனக்கு உதவும் இந்த உலகம் ஒரு கனவுதான் ஒரு நாள் இதன் காட்சி உன்னை விட்டு நீங்கும் அதை மனதில் நிறுத்தி மறுமைக்கு ஆயத்தப்படும் பலவித எண்ணங்களையும் யோசனைகளையும் உண்டு இடங்களிலும் அப்படிப்பட்ட நபர்களிடத்திலும் நீ வாசம் செய்யாதே அமர்ந்திருந்து கர்த்தரே தெய்வம் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும் அன்பு நண்பனே ஆத்தும சக்தியால் தான் உலகம் இயங்குகிறது எனினும் ஆத்மா எதனாலும் பாதிக்கப்படுவது இல்லை நீங்கள் விசுவாசித்தால் உங்களால் ஒன்றுமே கூடாதது இல்லை அது ஆத்துமாவை குறித்து சொன்ன வார்த்தை மாமிசத்தை குறித்து அல்ல கடவுள் சொல்லுகிறார் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல மாம்சத்தினாலும் அல்ல மனுஷனாலும் அல்ல என்னுடைய தாவியினாலே எல்லாம் ஆகும் என்று கத்தர் சொல்லி இருக்கிறார் உலகத்தால் தோற்றுவிக்கப்படும் பெருமையும் கவலையும் நோயும் பல பல எண்ணங்களை உண்டு பண்ணி நம்மை துன்பமுறை வைக்கிறது ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்மாவுக்கு இலைப்பாறுதல் தருகிறார் உங்களை குறித்து கவலைப்படுவதை விட்டு ஒழியுங்கள் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு சமாதானம் தருவேன் என்று இயேசு அழைக்கிறார் இருதயத்தில் கணக்கில்லாத அசுத்தங்களை வைத்துக்கொண்டு ஆண்டவரே ஆண்டவரே என்று படுத்து புரண்டாலும் அழுது புலம்பினாலும் ஆண்டவர் மாட்டார் உழைப்பு சோர்வு தூக்கம் ஆகியன உடலுக்குத்தான் ஆத்மா எப்போதும் இருக்கிறதாகவே இருக்கிறது கண்களை மூடுவதால் பயனில்லை மனதை தேவனிடத்தில் ஒருமுகப்படுத்த வேண்டும் உலகத்தில் நமக்கு ஏதேனும் நல்லது சம்பவிக்குமா என அலைய வேண்டாம் அன்பர்களே நமது ஆத்துமாவில் வசிக்கும் ஆண்டவர் அவர் சித்தமில்லாமல் எதுவும் நடக்காது உலகம் நமது உள்ளத்தில் தான் இருக்கிறது உள்ளம் உண்மையானால் அருள்மலை தானாய் பொழியும் ஒருவன் நன்மை செய்தும் கஷ்டப்படுகிறான் மற்றவன் கேடு செய்தும் நன்றாக இருக்கிறான் காரணம் அவனால் முன்பு செய்யப்பட்ட பலன் அது நீங்கள் துயரப்பட்டாலும் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதில் உறுதி கொள்ளுங்கள் பலன் தருகிறவர் கர்த்தர் உண்மையானவர் தெய்வத்தின் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்து முடிக்கவே இந்த உலகத்திற்கு உங்களை அவர் இருக்கிறார் என்பதை நம்புங்கள் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்கள் வாழ்வில் அவர் நினைத்தது நடக்கத்தான் போகிறது உங்கள் நன்மையை உங்களிடமிருந்து திருட யாராலும் முடியாது கடவுள் உங்களுக்கு அந்த நன்மையை தருவார் உயர்ந்த நிலையை அடைய எல்லாரும் வாஞ்சிக்கிறார்கள் அதற்காக குறுக்கு வழியை கூட கையாளுகிறார்கள் கடவுளிடம் கூட வல்லமை பெற்று தான் யார் என காட்டலாம் என நினைக்கிறார்கள் ஆனால் ஆட்டுவிப்பரும் ஆட்டுவிப்பவரும் அரசாள்பவரும் அந்த பரமபிதா ஒருவர்தான் தான் தேவ நீ கை கொள்ளக்கூடிய பழக்கங்கள் மிதமான உணவு மிதமான உறக்கம் சுருக்கமான வார்த்தைகள் சரியா ஜெபம் செய்ய தனிமையான இடம் அவசியமில்லை ஆத்மா அளப்பரியது அதற்கு தனிமையோ ஏகாந்தமோ கிடையாது உண்மையான விசுவாசத்தோடு நீ எந்த இடத்தில் இருந்தாலும் கண்ணீரோடு நீ ஜபிப்பாயானால் கர்த்தர் உன் ஜெபத்தை ஒருபோதும் தள்ள மாட்டார் விளக்கை கொளுத்தி விளக்கை தேடுவது அறியாமை ஆத்மாவின் குருவானவர் நமக்கு சத்திய விளக்காக இருக்கிறார் அந்த ஆண்டவராகிய இயேசு நம்மை போன்ற மனிதனாக அவரை நாம் நினைக்கிறோம் அவர் மனித நல்ல தெய்வம் உண்மையான தெய்வத்திடம் முன்னை சேர்க்க குருநாதராகிய இயேசு மனித உடலில் இந்த உலகத்திற்கு வந்தார் நான் என்று சொல்லும்போது உங்கள் நெஞ்சின் கீழே நீங்கள் கையை சுட்டி காண்பிக்கிறீர்கள் இதிலிருந்து நெஞ்சில் வாழும் ஆண்டவரே நான் என்பவர் என்றும் மனித உடலாகியது நான் அல்ல என்பதும் புலப்படுகிறது மோசையிடம் ஆண்டவர் என்ன சொன்னார் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று தானே சொன்னார் சரீரத்திற்காக வாழ்ந்து அதையே பிரதானமாக நினைத்து ஆண்டவரை அறியாமல் மனிதன் சாகிறான் அவனுக்குள் அழியாத ஆத்மா ஒன்று இருக்கிறது அதை அறியாதபடி அவன் மறித்த நிலையில் பாவத்தில் இருக்கிறான் அவனை அந்த பாவச் சிறையிலிருந்து அந்த பாதாளத்தின் பிடியிலிருந்து வெளியே கொண்டு வந்து பிதாவின் பிள்ளையாக மாற்றவே இயேசு சிலுவையில் தன் சொந்த ரத்தத்தை சிந்தினார் இதை கேள்விப்படுகிற நீங்கள் இனி பாவத்திற்கு அடிமை இல்லை உனக்காக இந்த பெரிய காரியத்தை செய்தவரை நீ நம்புவாயா அப்படியானால் ஆத்தும மீட்பை இப்பொழுதே நீ பெற்றுக்கொள்வாய் இதை செய்கிற காரியம்தான் மறுபடியும் பிறக்கிறது என்கிற ரெற்றிப்பு ஆகும் வீணான விஷயத்தில் ஏன் மனதை செலுத்த வேண்டும் கர்த்தரை அதிகமாய் கிட்டிச் சேருங்கள் எல்லாம் அதிசயமாக அற்புதமாக உங்களுக்கு நடக்கும் நம் மனதுக்கு நன்மை எது தீமை எது என்று தெரியாது எல்லா வார்த்தைகளையும் எல்லா மனுஷர்களையும் நான் நம்புகிறோம் பின்னர் வேதனை படுகிறோம் உங்கள் மனதை உங்கள் சுயத்தை முற்றிலுமாக வெறுத்து ஆத்தும ஆண்டவர் இயேசுவிடம் உங்கள் இதய சிங்காசனத்தை கொடுங்கள் ராஜாவாகிய இயேசு கர்த்தருடைய பாதையில் கெம்பீரமாக நடவுங்கள் இனி சஞ்சலமோ தோல்வியோ மரணமோ உங்கள் பாதையில் ஒரு காலம் இல்லை கிறிஸ்தவன் என்றால் இவன் கிறிஸ்துவாக இருக்கிறான் என்று பொருள் கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் இடைவிடாது செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இடைவிடாத ஜபம் இனி அதிக காலம் இல்லை என்பானவர்களே நமது பிறப்பின் லட்சியம் ஆத்தும லட்சிப்பு அது சாதாரணமானது அல்ல கடவுள் தன் குமாரன் மூலம் அதை இலவசமாக தந்துள்ளார் அதுதான் மோட்சம் நித்திய ஜீவன் எக்காரணம் கொண்டும் நீ இயேசுவை இழந்து விடாதே அன்பனே மனதையும் வார்த்தைகளையும் கட்டுப்படுத்த கர்த்தரோடு ஜெபி மோட்ச வழியாம் இயேசுவை முழுவதுமாக நம்பு அவர் வாக்கில் இடது வலதுபுறம் சாயாதே பரிசுத்தவான்களை கணம் பண்ணு அது கர்த்தருக்கு மிகவும் பிரியம் பிறரை குறை கூறாதே உண்மையில் பிறன் என்று ஒன்றும் கிடையாது உருவங்கள் தான் வேறு ஆத்துமா ஒன்றே அறியாமையில் வாழ்வது ஆத்மாவை மறந்து வாழ்பவர்களை நினைத்து அவர்களு அவர்களுடைய மீட்புக்காக நீ வருந்தி ஜெபிக்க வேண்டும் நண்பனே நான் தான் நல்லவன் பிறர் எல்லாரும் கெட்டவர்கள் என்று நாம் நினைக்கக்கூடாது கூடாது அவன் ஸ்தானத்தில் உன்னையும் முன் ஸ்தானத்தில் அவனையும் வைக்க கடவுளால் முடியாதா இதை நீ நன்கு உணர்ந்தால் நீ ஒருபோதும் பிறனை குறை கூற மாட்டாய் நதிகளில் நீராடுவது தீ மிதிப்பது ஆடுவது மொட்டை போடுவது தன்னைத்தான் துன்புறுத்துவது எதுவும் பரலோகத்தை நமக்கு தர போவது இல்லை அவை பாவத்தை அதிகரிக்கவே செய்யும் மந்திரவாதிகளிடமும் குறிகாரக குறிகாரர்களிடமும் எந்த நன்மையும் கிடையாது அவர்களிடம் சத்தியமோ பரிசுத்தமோ இரக்கமோ அன்போ சிறிதளவும் இல்லை சுயநலமும் பெருமையும் பண ஆசையும் மாம்சத்தின் இச்சைகளுமே அவர்களது லட்சியம் அதற்காக பேய்களின் துணையை கொண்டுள்ளார்கள் அவர்கள் நரகத்தின் ஏஜெண்டுகளை நீ அதிகம் கற்றவன் என்றும் பெரிய பக்தன் என்றும் சாதுரியவன் என்றும் உயர்ந்த ஜாதி என்றும் பணக்காரன் என்றும் தர்மம் செய்கிறவன் என்றும் இன்னார் பிள்ளை என்றும் அழகுள்ளவன் என்றும் பெருமை பாராட்டாதே கர்த்தரிவைகளை வெறுக்கிறார் உன்னை தாழ்த்தவும் உயர்த்தவும் சாக கிடந்தாலும் சுகம் தந்து வாழ வைக்கவும் எத்தனை பாதுகாப்பாக வாழ்ந்தாலும் எதிர்பாராத சமயமுன் உலக வாழ்வை முடித்து வைக்கவும் தேவன் வல்லவர் ஆகையால் பெருமையும் புகழும் கர்த்தர் ஒருவருக்கே உள்ளது அதை அவருக்கு செலுத்து அது அவர் ஒருவருக்கு என்று வேறு ஒருவருக்கும் அது தகுதி பெறாது ஆணவம் அதிகரித்தால் கோபம் கொப்பளிக்கும் நீதியை மறந்து தீயோரை நேசித்து நல்லோரை வெறுப்பாய் முடிவோ அழிவு ஆதலால் தாழ்மையாயிரு அது மிகவும் அழகானது பிரயோஜனமானது மாய்மாலம் நிறைந்த போதகராய் இருப்பதை விட உண்மையான விசுவாசியாக இருப்பது எவ்வளவோ உத்தமம் கடவுள் உனக்கு செய்த நன்மைகளை மிகைப்படுத்தி சொல்லாதே நீ ஆண்டவருக்காக பொய் சொல்ல வேண்டாம் உன் பொய்யினால் அவர் மகிமை பெறுவது இல்லை அவர் என்றும் மகிமை உடையவர்தான் நீ பிறக்கும் முன்பும் எல்லா உயிர்களுக்கும் இடையாராது நன்மை செய்கிறவர் அவர் ஒருவரே உண்மையில் அவர் உன்னிடம் எதுவும் எதிர்பார்ப்பது இல்லை அவரது செயல்களெல்லாம் உனது நன்மைக்காகவே பரிசுத்த வேதத்தை நீ இரவும் பகலும் தியானித்தால் மறைஞானம் பெறுவாய் உன்னை முழுமையாக கர்த்தருக்கு சமர்ப்பணம் செய்தால் மனிதர்களின் உள்ளத்தில் உள்ளவைகளை அறியும் வல்லமை உனக்கு கிட்டும் உங்கள் வாழ்வின் செயல்பாடுகள் அனைத்தும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உகந்ததாகவும் அதை நோக்கியதாகவும் இருக்க வேண்டும் எல்லா உயிர்களும் ஆண்டவராலே ஜீவிக்கிறது நீங்கள் சிறு எறும்புக்கு செய்யும் உதவியை கூட ஆண்டவர் பார்த்து மகிழ்கிறார் எல்லா உயிர்களிடத்திலும் அவரது தொடுதலை நாம் உணரலாம் திருமணமானவர்கள் உங்களுக்கான சந்ததியை பெற்று சில காலம் தாம்பத்திய வாழ்வு வாழ்ந்தாலும் பின்னர் ஜப வாழ்க்கையில் தேறினவர்களாய் ஆண்டவருடைய மீட்பை பிறருக்கு எடுத்துச் சொல்லி ஆவிக்குரிய குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும் இதுதான் குடும்பத்தை குறித்த தேவனுடைய சித்தம் சரீர வாழ்வே கதி என்று வாழாமல் திருமணமானவன் திருமணமாகாதவனை போல தேவனை நேசிக்க கெடவன் அதற்கு ஏற்ற வாழ்க்கை துணையை நிச்சயம் தேவன் உனக்கு தந்துள்ளார் நீ சதா நேரமும் உன் மனைவியை குற்றம் சாட்டுவது என்ன அவள் உன் விழா எலும்புதானே நீ அறியாயோ உன்னை நேர்வழிப்படுத்த ஆண்டவரால் நியமிக்கப்பட்டவள் உன் மனைவி அவளிடத்திலிருந்து உனக்கு நிம்மதி கிடைக்கவில்லை எனில் உனது சொந்த வாழ்க்கையில் இன்னும் சரி செய்யப்பட வேண்டிய ஏதோ ஒரு காரியம் உள்ளது என்று அர்த்தம் நீ மெதுவாக பேசு இனிமையாக பேசு புரிதலோடு பேசு சத்தியத்தைப் பேசு கடினமாய் பேசாதே வாக்கால் நிம்மதியை கெடுக்காதே உரிமையாளரின் அனுமதியின்றி அவர் பொருளை கவர்ந்து திரு திருடுவதுதான் திருட்டு திருட தூண்டுவதும் திருட பயிற்சி அளிப்பதும் திருடிய பொருளை வாங்குவதும் அரசாங்கத்தை வரி செலுத்தாமல் ஏய்ப்பதும் அநியாய விலைக்கு பொருளை விற்பதும் கலப்படம் செய்வதும் அளவுகளை குறைப்பதும் திருட்டுதான் திருட்டு கொடுத்தவர் தன் பொருளை இழப்பதால் அடையும் வேதனை பெரிய பாவத்தை கொண்டு வருகிறது திருமணமாகாமல் வாழ்வது மட்டுமல்ல தன் வாழ்க்கை துணைக்கு மரணம் வரை உண்மையாக இருப்பதும் பிரமச்சரிய விரதம்தான் தீய செயல்களும் மாம்ச இச்சைகளும் பாவத்தையும் வேதனையையும் அழைத்து வரும் உன் இருதயத்தை வசனத்தால் காத்து கொள்வாயானால் உனக்கும் பிறருக்கும் சொல்லி முடியாத நன்மைகள் உண்டாகும் உபவாசமும் ஜெபமும் கிறிஸ்தவனுக்கு அவசியமான ஒன்றாகும் பாவம் செய்யாதிருப்பது மட்டுமல்ல பாவம் செய்வதை பார்ப்பதும் பாவம் தான் அது உன்னை தூண்டும் நான் வேடிக்கையாக பார்த்தேன் என்று நீ சொல்லாதே அது நல்லதல்ல நீ ஆண்ட வருடத்தில் உன் பாவங்களை அறிக்கையிட்டால் உன் உள்ளம் தூய்மையடையும் அவர் அவரதை கழுவுவார் உயர்வு தாழ்வு என்னும் மாயைகளை தூய வசனத்தினால் உடைக்க முடியும் சத்தியம் சூரியனை விட வெளிச்சம் நிறைந்தது இயேசுவே சத்தியமாக இருக்கிறார் பூவுலகில் மனிதனை பயங்கரமாக மோசம் செய்வது காமம் ஆகும் அதன் மீது மோகம் கொள்ளுதல் அழிவோடு உடன்படிக்கை செய்வதாகும் நீ நல்லவனாக பெற்றவனாக கோபம் அடைகிறவனாக இருந்தால் பிரயோஜனம் இல்லை அன்பால் கோபத்தை நீ வெல்ல வேண்டும் சத்தியத்துக்கு மாறான வருமானத்தை நீ நாடாதே வருமானத்தை கணக்கில் கொண்டு குடும்பம் நடத்து ஆடம்பரத்தால் அழிந்து விடாதே தாய் முகத்தை பார்த்தபின் தான் தகப்பனை அறிகிறோம் அவள்தான் உனது தந்தை யார் என்று காட்டுகிறாள் பரிசு தாவியானவர் உங்களுக்குள் வந்தவுடன் தான் தெய்வம் யார் என்று நீங்கள் அறிய முடியும் நீ உன் வீட்டில் பயன்படுத்தும் பாத்திரம் சில சமயம் சாய்ந்து கிடப்பதை பார்ப்பாயானால் அதை உடனே சென்று நிமிர்த்தி நேராக வைக்கிறாயே பாரத்தால் சோர்ந்து தலை கவிழ்ந்து இருக்கிற உன்னை பரமபிதா பார்க்கும் பொழுது தலை நிமிரச் செய்வது நிச்சயம் அல்லவா நீங்கள் நன்றாக வேண்டுமானால் உண்மையுள்ள நபரிடம் மட்டும் சகவாசம் வைத்துக் கொள்ளுங்கள் உண்மையுள்ளவர் கர்த்தர் ஒருவரே சத்தியம் நமக்கு வெளிப்பட தாமதமாவது ஏன் உள்ளத்தில் உள்ள அழுக்கு மற்றும் அதன் மீது நமக்கு தாகம் இல்லை கண்ணாடி அழுக்கடைந்தால் அது பொருளை பிரதிபலிக்காது இருதயம் மாசடைந்தால் தேவனை நாம் பார்க்க முடியாது ஜபத்தை விட இன்பமானது இந்த பூமியில் எங்கும் ஒன்றுமே இல்லை ஆசைப்பட்ட எல்லாம் நாம் சேர்த்தாலும் அத்தனையும் விட்டுவிட்டு ஒரு நாள் யாத்திரை போய்தான் ஆக வேண்டும் அதற்கு முன்பே அதை வெறுத்து கடவுளே நம்மில் நிறைந்த வாழ்வு வாழ்ந்தால் கர்த்தரே என்று நம்மில் நிறைவாழ்வு வாழ்ந்தால் மரணம் கூட இனி இனிய பயணமாகத்தான் மாறும் பாவம் மரணத்தின் மூலம் உன்னை இந்த உலகத்தை விட்டு பிரிக்கும் முன் கர்த்தராகிய இயேசு தரும் கருபையினால் இரட்சிப்பால் பாவத்தை உன்னை விட்டு விடு ஆசைகளை அடக்க வேண்டுமானால் அதன் மையமான மனதை இயேசுவிடம் கொடுத்துவிடு மனதை அடக்க வல்லவர் இயேசு ஒருவரே உன் சக்தியை பல அவசியமில்லாத காரியங்களுக்கு செலவிடாதே அதை ஒன்று திரட்டி ஆண்டவருக்காக நாம் செய்ய வேண்டிய பெரிய காரியங்கள் அந்த வல்லமையினால் நீ செய்ய காத்து கிடக்கிறது இனி காலங்கள் இல்லை சீக்கிரமாக கர்த்தருக்கு பணி செய்ய ஆயத்தப்படு எத்தனைதான் ஆசீர்வாத மலையை ஆண்டவர் வானத்திலிருந்து ஊற்றிக்கொண்டே இருந்தாலும் அவரது பண்டக சாலைகள் இன்னும் குறையவே இல்லை அவர் படைத்த ஆதாம் ஒருவன் மூலம் இத்தனை பெரிய மனித சந்ததி தோன்றி பிறந்து மறைந்து வாழ்வது வயிற்றில் இருப்பது இனி வரப்போவது என எத்தனை உயிர்கள் பிறந்திருக்கிறது அந்த ஆதாம் ஒருவனை படைத்த அந்த பிதா எத்தனை பெரியவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் ஆயிரம் ஆயிரம் நன்மை செய்கிறார் என்றால் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் சகல உயிர்களுக்கும் நிமிஷம் தோறும் ஆண்டவர் செய்யும் நன்மைகளை யாராவது கணக்கு பார்க்க முடியுமா ஒருவனுக்கு உலகத்தில் எத்தனை பதவி பணம் கிடைத்தாலும் இவையெல்லாம் எப்போது பறிபோகுமோ என்று அவன் பயந்து வாழ்கிறான் எல்லா மனிதனும் தான் தான் சிறந்தவன் என்றும் புத்திசாலி என்றும் நினைக்கிறான் துன்பம் வந்தால் உலகத்தில் என்னை போல் கஷ்டப்படுகிறவன் யாரும் இல்லை என்கிறான் தண்ணீருக்குள் இருக்கும் பொருள் எத்தனை எடை உள்ளதாக இருந்தாலும் அது காற்றை போல மெதுவாக இருக்கும் கடவுள் மீது விசுவாசம் உள்ளவனுக்கு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அவனை அது பாதிக்காது ஆண்டவர் அதை சுமர்ந்து கொள்வார் உண்மையான விசுவாசியின் இருதயம் கடவுளை மட்டுமே மீண்டும் மீண்டும் நாடும் வாழ்க்கையின் எந்த நேரத்திலும் தானியலை போல நமது அப்பா இயேசுவை போல ஜெபிக்கிறவன்தான் உண்மையான விசுவாசி எல்லா அக்கிரமும் செய்து ஓய்ந்து தலை நரைத்து பற்கள் உதிர்ந்தவுடன் கடவுளை தேடி ஆலயம் வருகிறோம் இனி ஆண்டவருக்காக என்ன செய்ய முடியும் சிறு வயதிலே அவரை பற்றி கொண்டிருந்தால் இன்று அவருக்காக பற்றி எரியலாமே வாலிபமே வாலிபனே காலம் தாழ்த்தாதே காணல் நீரை நாடாதே சீசனாக அழைக்கிறார் சீக்கிரம் வா பிரபஞ்சத்தை படைத்து ஆள்கிற ஒரே ராஜா பரலோக பிதாதான் எறும்பிலும் சிறியவனான மனிதன் அவருக்கு முன் மென்மை பாராட்ட எதுவுமே இல்லை ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் இவனோ இருந்தும் செத்தவனாகவே வாழ்கிறான் உலகத்தை விட்டு போன பின்பும் நீங்கள் செய்த நன்மைகள் உங்களை பின்தொடரும் ஆனால் கை கால்கள் இருக்கும் பொழுதே அநேக நன்மைகளை செய்து பாருங்கள் நீதிமானாக இருக்க விரும்பாதவர்கள் யாருமே கிடையாது ஆனால் நீதியை செய்யத்தான் யாரும் இல்லை நல்லதை பெற விரும்புகிறோம் ஆனால் நல்லதை செய்ய நாம் மறுக்கிறோம் சிலர் அற்ப காரியங்களுக்காக மனிதர்களை கூட கொலை செய்ய துணிகிறார்கள் தாவீது என்கிறவன் பிறன் மனைவியை அடைவதற்காக அவளது கணவனை வஞ்சகமாய் கொலை செய்தான் இடைவிடாது ஜெபம் செய்தவன் கர்த்தரை சங்கீதம் பாடியவன் சிங்கத்தின் வாயை கிழித்தவன் கோலியாத்தை கொன்றவன் காமத்துக்கு இரையானான் நிற்கிறேன் என்று அகங்கரிக்கிற நீ சறுக்கி விழாதபடி எச்சரிக்கையாயிரு ஆசையை தீர்த்துவிட்டு கடவுளிடம் வருகிறேன் என்று சொல்வது எரியும் வீட்டுக்குள் ஒளிந்து கொள்வதற்கு சமமானது பாவம் செய்யாமல் இருக்க வேண்டுமானால் உன் இதயத்தில் உள்ள இச்சையை அகற்று இச்சை உன் இருதயத்தில் கற்பம் தரித்தால் அது விளைந்து சமயம் கிடைக்கும்போது ஆவலுடன் நிறைவேற்றுகிறது பாவம் செய்த பின்னர் நீ மகிழ்ச்சியுடன் இருக்க முடியாது நீ பாவம் செய்த பொழுது யாருக்கும் தெரியாது என்று நினைத்தாய் ஆனால் ஆண்டவர் உன் உள்ளத்தில் இருந்து எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் உன்னோடு ஒரு ஆள் எப்போதும் இருந்தால் நீ கெட்டவனாக இருந்தாலும் நல்லவன் போல வேஷம் போடுவாய் கடவுளே உன் கூட இருக்கும் பொழுது பாவம் செய்வது உனக்கு வெட்கமாக தெரியவில்லையா பொழுது போகவில்லை என்றால் தைரியமாக கடவுளிடம் ஜெபி அவரு முன்னோடு பேசுவார் நீ வெளிச்சத்தின் மேல் வெளிச்சமாவாய் வெட்டி பேச்சு கிண்டல் வேடிக்கை கதை புத்தகங்கள் தொலைக்காட்சி என நேரத்தை எவ்வளவாக நாம் பாழாக்குகிறோம் இந்த நேரங்களில் கர்த்தரோடு ஜெபம் செய்திருந்தால் இன்றைக்கு நீங்கள் எவ்வளவோ மென்மேலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் உங்கள் மனம் ஆண்டவர் உலாவும் தோட்டம் அதை பாவ குப்பைகளாக்கி விடாதிருங்கள் உலகத்தில் மேன்மையுள்ள மனுஷன் உங்கள் வீட்டுக்கு வந்தால் எப்படி உங்கள் வீட்டை அலங்கரிப்பீர்கள் பரலோக ராஜா வாசம் பண்ணும் உங்கள் இருதயம் எப்படி இருக்க வேண்டும் ஜெபிக்க ஜெபிக்க அந்த தோட்டம் பூத்து குலுங்கும் உங்கள் உங்கள் குடும்பமும் தான் பாவம் நம்மை விடாது தொடர்ந்து பிடிக்கும் நாளைக்கும் பாவம் செய்ய தூண்டும் அது தரும் சுகம் தற்காலிகமானது முடிவில்லாத பெரிய சந்தோஷம் ஆண்டவருடைய பாதம்தான் உனக்கு தாய் தகப்பன் மனைவி பிள்ளைகள் வேலை வீடு உணவு இத்தனையும் தந்து சந்தோஷப்படுத்துகிறவர் பரமபிதா ஒருவர் தான் இதை நீ மறந்து வேறு என்ன புதிய இன்பத்தை கண்டுபிடிக்கப் போகிறாய் நீ செய்வது பாவம் மட்டுமல்ல இவைகளை நீ பாவம் செய்யும் பொழுது நீ உன் குடும்பத்துக்கு துரோகம் செய்கிறாய் என்பதை மறவாதே பாவத்துக்கு காரணம் என்ன ஆசை ஆசைக்கு காரணம் என்ன சுகம் வேறு எங்கும் இருக்கிறது என்கிற நினைப்பு உண்மை என்ன உலகத்தின் அத்தனை சுகங்களையும் உனக்குள் ஆண்டவன் வைத்திருக்கிறான் உனக்குள் இருக்கும் சந்தோஷத்தை விட வெளியிலே ஒன்றும் கிடைத்துவிட இல்லை சிறு வயதில் உன்னை தொட்டிலில் தாளாட்டி அந்த அன்னை செலுத்திய அன்பு ஆண்டவருடையதுதான் உன்னை தோல் மேல் சுமந்த தகப்பனுடைய அன்பு ஆண்டவருடையதுதான் நீ கொஞ்சி மகிழ்ந்த பிள்ளைகளின் அன்பு தாய்க்கு பின் தாயாக விளங்கும் உன் மனைவியின் மனைவி உன் மீது காட்டும் அன்பு எல்லாம் கடவுள் உனக்கு தரும் அன்புதான் இவர்கள் மூலம் உனக்கு அன்பை அள்ளி தந்ததும் அந்த ஆண்டவர் தான் இன்னும் தருவார் மகிழ்ச்சி உன்னை சூழ்ந்து கொள்ளும் சுகத்தை வெளியில் தேடாதே அது காணல் நீர் பாவம் உயிரை பறிக்கும் கண்ணி கர்த்தருடைய வழிகளில் நடக்க ஆயத்தப்படுங்கள் அவர் பாதைகளை செவ்வையாக்கி தருவார் கிறிஸ்தவ ஸ்தாபன தலைவர்கள் பணத்தை பெருக்கி ஒழுக்கக்கேடாக சாட்சி சாட்சியில்லாத வாழ்க்கை வாழ்வதனால் புறஜாதி மத்தியில் நற்செய்தி அறிவிப்பது தடைபடுகிறது பழைய ஏற்பாட்டில் பனிரெண்டு கோத்திரங்களில் கர்த்தர் தமக்கு ஊழியம் செய்யும்படி ஏற்படுத்தின லேவி கோத்திரத்திற்கு மட்டும் தேசத்தில் சுதந்திர வீதம் கொடுக்காமல் நான் தான் அவர்கள் பங்கு என்றார் எளிமையாக உண்மையாக அவர்கள் தனக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என கர்த்தர் எண்ணினார் ஆனால் இன்றைக்கு ஊழியர்கள் வாழ்கிற ஆடம்பரத்தையும் செல்வ செழிப்பையும் பார்த்தால் இவர்கள் ஊழியர்களா அல்லது தொழில் அதிபர்களா என என்ன தோன்றுகிறது ஜபத்தை விசுவாசத்தோடு செய்து பாருங்கள் கைமேல் பலன் கிடைக்கும் ஆண்டவரால் தர முடியாதது எதுவுமே கிடையாது உழுத வயலில்தான் பயிர்கள் விளையும் உன் முழங்கால்களுக்கு வெற்றி நிச்சயம் கிறிஸ்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி ரட்சிக்கப்பட்ட பின்னரும் ஜாதியை சொல்லி தம்பட்டம் அடித்து அலைவார்களே ஆனால் அவர்கள் திருப்பி போடாத அப்பமே தேர்தல் வந்தால் பாஸ்டர்மார்கள் கூட கட்சி தலைவர்களிடம் பணம் வாங்கி கொண்டு ஓட்டு கேட்கச் செல்வது கர்த்தருக்கு மிகவும் அருவருப்பானது உனது கன்று குட்டியை ஒரு முளை அரைந்து கட்டி போட்டால் அது பிறர் வயலில் மேயாது அதுபோல உன் ஆசையை ஜெபம் என்கிற கயிற்றால் கர்த்தரிடம் கட்டிவிடு நான் பெரிய பாவி என மனம் தளர்ந்து விடாதே நோயாளிக்குத்தான் வைத்தியம் அவசியம் உன்னை ரட்சிக்கவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் சரீர அவயவயங்கள் சரீர உறுப்புகள் உலக சுகங்களை அனுபவிக்கத்தான் என நீ நினைக்கிறாயா ஜெபிக்கவும் ஊழியம் செய்யவும் நன்மை செய்யவும் அதை நீ பயன்படுத்து அப்பொழுது வானத்தை தொடும் யாக்கோபு கண்ட ஏணியாக உன் சரீரமே மாறிவிடும் உன் உடலை ஆவியானவரின் ஆலயமாகும் உங்கள் வீட்டில் ஜபதூபம் ஏற்றாத நாள் இருக்கவே கூடாது ஆண்டவரை தினமும் தொழுது ஜெபிக்க வேண்டும் உனது வீட்டில் சமைக்கும் உணவில் ஒரு பங்கு ஏழைகளுக்கு ஆயத்தமாக இருக்கட்டும் பாதையில் கிடக்கும் முல்லை எடுத்து அகற்றுவதும் உடைந்த பாட்டில்களை அப்புறப்படுத்துவதும் கூட ஒரு ஊழியம்தான் பணக்காரர்களே நீங்கள் குடும்பத்துடன் ஷாப்பிங் போகிறீர்கள் ஏற்கனவே வேண்டியதற்கு மேல் அதிக பொருட்கள் உங்கள் வீட்டில் இருப்பது போதாது என்று வீணாக வாங்கி குவிக்கிறீர்கள் உயர்ந்த ஹோட்டலுக்கு சென்று பசிக்கு சாப்பிடாமல் பொழுதுபோக்கிற்காக சாப்பிடுகிறீர்கள் ஒருவேளை உணர்வின்றி ஒருவேளை உணவின்றி தவிக்கும் ஏழைகளை நினைக்க உங்களுக்கு நேரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எத்தனை பாடல் பாடி எவ்வளவு ஜபித்தாலும் அது அந்த குறையை தாண்டுமா முதலில் ஏழைகளுக்கு கொடு பிறகு ஜபம் பண்ணு கத்தருடைய வார்த்தைக்கு பதில் பேசாதே ஊழியக்காரன் புத்திமதி சொன்னால் எதிர்த்து வழக்காடாதே கொர்நெலியை என்னும் நூற்றுக்கு அதிபதி தெய்வ பயமுள்ளவராக இருந்து ஏழைகளுக்கு தானவ தருமம் செய்து ஜெபித்து வந்தார் அல்லவா அவருடைய வீட்டுக்கு தேவதூதன் வந்தான் தேவ ஊழியன் பேதிரு வந்தார் ஜபவேளையில் யாவர் மீதும் தூயாவி இறங்கினார் அலெலுயா மனுஷன் தேவ சாயலாக படைக்கப்பட்டவன்தான் ஆனாலும் மனுஷர்களுக்கு மட்டுமல்ல சகல உயிர்களுக்கும் பரமபிதா தான் தந்தையாக இருக்கிறார் ஆகையால் அவைகளுக்கு நான் செய்யும் உபகாரங்களும் உதவிகளும் பிதாவுக்கு செய்யும் ஆராதனையாகவே இருக்கிறது நீங்கள் பிறருக்கு நன்மை செய்வதால் அவர்களடையும் நன்மையை விட நீங்கள்தான் அதிக நன்மையை பெறுகிறீர்கள் பிறனிடம் எத்தனை குறை இருந்தாலும் அவனிடம் இருக்கும் நல்லதை தேடி பிடித்து அவனை உற்சாகப்படுத்து நீ நல்லவன் என்று சொல்லாதே நாளை ஒருவேளை நீ கெட்டவனாக மாறலாம் ஆண்டவருடைய கிருபையில் நம்பி நட பிறர் குறைகளை சொல்ல நமக்கு என்ன தகுதி இருக்கிறது நாமே இன்னும் பல காரியங்களில் திருந்த வேண்டியது உள்ளது அதனால் அமைதி காத்திடுங்கள் பிறரை மன்னியுங்கள் தகுதிக்கு மீறி உன்னை ஒருவன் புகழ்ந்தால் அவனை நீ எச்சரிக்கையா இரு மரங்கள் செடி கொடிகள் பயிர்கள் எவ்வளவோ நன்மை செய்கிறது மனிதனாய் பிறந்த நாம் எத்தனை அதிகம் நன்மை செய்ய வேண்டும் உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் எத்தனை நன்மைகளை செய்தாலும் எத்தனை கனிகளை கொடுத்தாலும் எத்தனை தானியங்களை வயல் நலங்கள் கொடுத்தாலும் நாங்கள் தான் செய்தோம் என்று ஒன்றுமே அவைகள் சொல்லுவது இல்லை மனிதனோ சிறிய காரியத்தை செய்தாலும் எவ்வளவாக பெருமையாய் பேசுகிறான் தெய்வ பயமில்லாத கல்வி என்பது கையெழுத்து இல்லாத காசோலைக்கு சமம் குருவை மதிக்கிறவன் உயர்வடைவது உறுதி ஏழைகள் கடவுள் நம்பிக்கையில் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள் செல்வந்தர்கள் தன் பணத்தையே நம்புகிறார்கள் தெய்வ பக்தியை பொறுத்தவரை அவர்கள் தான் வாழ்கிறார்கள் பணத்தை தேவைக்கும் அதிகமாக செலவு செய்தால் வீட்டில் தரித்திரம் உண்டாகும் வார்த்தையை அதிகமாக செலவழித்தால் நிம்மதி போய்விடும் சமாதானம் செய்வதாக பேசிவிட்டு சண்டையை பரிசாக பெறாதே விலகிச் செல் ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஆனால் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும் அதுபோல தீய நினைவுகளை நன்மைக்கு ஏதுவாக மாற்று அது அனைவருக்கு நல்லது செய்ய பயன்படட்டும் நினைவுகளை மாற்ற முடியாது அந்த நினைவுகளை நன்மையாக நன்மையான நினைவுகளாக நீ மாற்ற வேண்டும் இறைக்கிற கிணறு தான் ஊறும் கொடுக்கிற குடும்பம்தான் தான் தலைக்கும் உங்கள் சரீர பலத்தால் நீங்கள் செய்யும் நன்மைகளை விட உங்கள் ஆத்தும பலத்தால் அநேக நன்மைகளை செய்யலாம் அதுதான் கத்தருக்கு நாம் செய்யும் ஊழியம் அநேக கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள் எனக்கு ஊழியம் செய்ய அழைப்பு கிடையாது என்று ஊழியம் செய்தால் தான் நாமே வருகைக்கு ஆயத்தமாக முடியும் ஆண்டவரின் வருகைக்கு சோதனைகள் அதிகமாகும் பொழுது ஆண்டவரிடம் முறுமுறுக்காமல் உங்கள் குறைவு தான் அதற்கு காரணம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் கர்த்தர் சொன்னார் நீங்கள் சோதனைக்குட்படாதபடி எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்றார் ஜெபம் என்றால் என்ன கர்த்தரோடு இருப்பது ஆம் அவர் உன் புதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறார் ஆண்டவர் இருக்கும் இடத்தில் சோதனைகள் வருவது இல்லை நமது தேசத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிர்ப்பு உபத்தரவும் வருகிறதே என்று சோர்ந்து விடாதீர்கள் நம்மை சரிபடுத்தவும் நம்மை ஒற்றுமைப்படுத்தவும் கர்த்தர் இதை அனுமதிக்கிறார் வேலி அடைக்கப்பட்ட தோட்டம் பூத்து பழங்கள் தரும் ஒழுக்கம் நிறைந்த இருதயத்தில் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் அருளப்படும் உங்கள் வீட்டின் அஸ்திபாரம் பரிசுத்த வேத புஸ்தகமாக இருக்க வேண்டும் குடும்ப மரம் பூத்து குலுக்க வேதமே வேறாக உள்ளது வசனமே ஜீவ நீராக உள்ளது பரமபிதாவை நாம் கண்டது கிடையாது ஆனால் குருநாதராகிய இயேசுவிடம் ஜெபித்து வந்தால் நாம் பிதாவை அவர் நமக்கு வெளிப்படுத்துவார் நாட்கள் செல்லும் பொழுது பரமபிதாவே குருவாக வந்தார் என்பது புலப்படும் இயேசு சொன்னார் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அல்ல மாம்சத்தின்படி இயேசுவை காண்கிறவன் அவரை ஒரு மகனாக தச்சனுடைய மகனாக ஒரு தீர்க்க தரிசையாகத்தான் பார்க்க முடியும் ஆனால் பரமபிதா எவனுக்கு தன்னை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனுக்கு தனது குமாரன் மூலம் வெளிப்படுத்துகிறார் குருநாதரும் பரமபிதாவும் ஒன்றாகவே இருக்கிறார்கள் குருநாதராகிய இயேசுவின் கருணை கிட்டாமல் ஆண்டவனுடைய அருள் காட்சியை பரலோகத்தை பாவ மன்னிப்பை பரிசுத்தாவியை நாம் ஒருபோதும் பெற முடியாது இந்த உலகத்தில் எத்தனையோ உபதேசங்களை நாம் கேட்டிருக்கிறோம் யாருடைய வாயில் உங்களுடைய பாவ மன்னிப்புக்காக என் ரத்தத்தை நான் சிந்துகிறேன் என்றும் ஆடுகளாகிய உங்களுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன் என்றும் இயேசுவை தவிர யாரும் சொல்லி இருக்கிறார்களா இயேசு ஒருவரே மரணத்தை வென்றவர் யாவருக்கும் வழிகாட்டும் ஒளி விளக்கு அவர் ஒருவரே குருவடியே திருவடி அதாவது இயேசுவை ஆண்டவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனை மறுதளிப்பவனே அந்திகிறிஸ்து இன்று பரமபிதாவை இயேசுவை அல்லாமல் பரலோகத்தை அடைந்து விடலாம் என சொல்லும் கூட்டம் பெருகி வருகிறது சத்தியம் இன்றி சர்வ வல்லவரை அணுக முடியாது இயேசு ஒருவர் சத்தியம் கர்த்தருடைய ரட்சிப்பை கர்த்தருடைய இளைப்பார்தலை நாம் இருதயத்தில் காத்துக்கொள்ள இடைவிடாத ஜெபம் அவசியம் கோழி தன் குஞ்சுகளை பொறிக்கும் அளவும் கண்ணும் கருத்துமாக அடை காப்பது போல விண்ணுலக ரட்சகர் வரும் வரை அவர் தந்த இரட்சிப்பை பேணி காப்பது அவசியம் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் ஆத்துமா அழியாதது உங்களிடம் ஒரு கரித்துண்டும் தங்கமும் இருந்தால் எதை அதிகமாக பேணி காப்பீர்கள் மண்ணிலிருந்து வந்த சரீரம் மண்ணிலிருந்து வரும் உணவால் வாழ்கிறது கடைசியில் தான் கொடுத்ததை மண்ணை வாங்கி கொள்ளுகிறது மண் மண்ணுக்கு திரும்புகிறது ஆனால் ஆத்துமா அழியாதது மாம்ச சுகங்களில் ஆத்துமாவை மறந்து வாழ்ந்தால் முடிவில் வருந்துவாய் நான் மாம்சமானவன் எனக்கு சோறு வேண்டும் பணம் வேண்டும் பதவி வேண்டும் என்று அலைவதை விட்டுவிட்டு நான் அழியாத ஆத்மா எனக்கு ரட்சிப்பு வேண்டும் எனக்கு தெய்வம் வேண்டும் என்பாயானால் மற்ற எல்லா நன்மைகளும் உன்னை வந்து சேரும் பாவிகளாகிய நமக்கு பரமவிதா தந்த சிலாக்கியம் அவரது பிள்ளைகள் என்பது அல்லவா அப்படி மாற்றியது அவருடைய குமாரனுடைய ரத்தம் அல்லவா முதலில் கர்த்தரே தெய்வம் வேறு யாரும் இல்லை வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் பாதாளத்திலும் அண்ட சராசரத்திலும் கர்த்தரை அன்றி வேறொரு தெய்வம் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஆண்டவரை சித்திரமாகவோ சிலையாகவோ அல்ல அவர் ஜீவனுள்ள தேவ ஆவியானவர் அவர் பரிசுத்தமுள்ளவர் அவர் உன்னை படைத்தவர் அவர் எல்லா மனிதருக்கும் நியாயாதிபதி அவர் அன்பு நிறைந்தவர் அவர் ஞானத்தில் பெரியவர் அவர் எல்லாம் அறிந்தவர் இன்னும் ஏராளம் சொல்லலாம் அடுத்து அவரது ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை நீங்கள் அறிய வேண்டும் அதுதான் நித்திய ஜீவன் அன்பானவர்களே எவ்வாறு அறிவது இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார் அவர் பாவம் இல்லாதவர் இயேசு மரணத்தை ஜெயித்தார் குமாரனும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்பதை நீ அறிய வேண்டும் அடுத்து உனக்குள் இருக்கும் வாசம் செய்யும் கர்த்தரை நீ அறிய வேண்டும் அதுபோல் பிறருக்குள்ளும் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார் என்பதை நீ அறிய வேண்டும் கர்த்தர் கோடிக்கணக்கான தெய்வம் அல்ல அவர் ஒரே தெய்வம் அண்ட சராசரமும் அவரை அந்த மகிமையை கொள்ளாமல் இருக்க மாம்சமான நம்மில் வாசம் பண்ணுவது அவருக்கு லேசான காரியம்தான் அடுத்து ரட்சிக்கப்படாதவர்களிடத்திலும் நாம் அன்பு கூர்ந்து அவர்களுக்காக ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும் அடுத்து காண்கின்ற சகல உயிர்களிடத்திலும் ஆண்டவருடைய அன்பை நாம் செலுத்த வேண்டும் அன்பை பார்க்க வேண்டும் நாம் அனைவரும் அந்த பரமபிதாவின் ஒரே ஆத்மாவின் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள்தான் பாவத்தினால் நம்மை நாமே கெடுத்து கொண்டோம் ஆனால் நம்மை அவர் அப்படியே விட்டுவிட்டாரா மனிதனாக அவதரித்து மெய்ப்பனாக தேடி வந்தார் அல்லவா சிவரென்றிருந்த நம் பாவத்தை பணி போல மாற்ற சிலுவையில் உதிரம் சிந்தி மாண்டார் அல்லவா அவர் தேவகுமாரன் என்பதற்கு பலமான சாட்சி சிலுவையில் அவர் சிந்திய இரத்தம் அவர் உயிர் தெளிந்த மரணத்தை ஜெயித்தபடியினால் மரணத்தின் மீது நான் அதிகாரம் உள்ள ஆண்டவர் என்பதை பறைசாற்றினார் அல்லவா இன்னும் இன்னும் அவருடைய காயப்பட்ட கரங்கள் பாவிகளாகிய நமக்காக விரித்த வண்ணமே இருக்கிறது ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று இயேசு சொன்னார் அன்பானவர்களே அப்படியானால் அந்த மனம் திரும்பின பாவி உள்ளத்தில் எவ்வளவு சந்தோஷம் உண்டாகும் அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம் அன்பானவர்களே அதை ஆண்டவர் இயேசு உங்களுக்கு இலவசமாக தருகிறார் இயேசு நாற்பது நாட்கள் மனாந்தரத்தில் உபவாசித்து ஜெபித்த பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து பிசாசு சொன்னான் நீர் என்னை பணிந்து கொண்டால் இந்த உலகத்தின் அத்தனை மேன்மைகளையும் உனக்கு தருகிறேன் என்றான் ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதப்பட்டுள்ளதே என்றார் தெய்வ பிள்ளையே இன்றைக்கு உன்னுடைய பக்தியை பிறர் பரிகசிக்கலாம் எள்ளி நகையாடலாம் துன்மார்க்கர் பணத்திற்கு மேல் பணம் சேர்ப்பதைக் கண்டு மயங்கி விடாதே அவர்கள் வெளி தோற்றத்தில் நல்லவர்களாக காணப்பட்டாலும் உள்ளத்தில் ஓநாய்களாகத்தான் இருக்கிறார்கள் அவர்கள் ஆவிக்குரிய தரித்திரர்கள்தான் மகனே மகளே நீ தொடர்ந்து மோட்ச பாதையில் செல் வேதத்தை தியானி அழியாத பலன் உனக்காக காத்திருக்கிறது முழு உலகத்திலும் உள்ள அத்தனை செல்வங்களும் ஆண்டவர் மீது நீ வைத்திருக்கிற பயபக்திக்கு ஈடு கிடையாது தேவ நீ உலகத்தில் உள்ள அத்தனை அரசர்களிலும் மேன்மையானவன் ஆண்டவரின் மகிமையை எட்டு திக்கும் பரப்பும் முரசு நீ அன்புக்குரியவர்களை பலப்படுத்தும் வார்த்தைகள் புஸ்தகத்தின் வாசகர்களே இந்த வார்த்தைகள் இதை கேட்கும் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆத்மாவை பலப்படுத்துவதாக தைரியமாக இருங்கள் ஜெபியுங்கள் கர்த்தரை நம்புங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கலங்காதிருங்கள் கடந்து போன வாழ்க்கையை நினைத்து சோர்ந்து போகாதிருங்கள் உங்களையும் உயிர்ப்பிக்க உங்களையும் வாழ வைக்க உங்கள் கண்ணீரையும் துடைக்க இயேசு இப்பொழுது உங்கள் அருகில் இருக்கிறார் அண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று மட்டும் சொல்லுங்கள் மீதி அவர் நடத்துவார் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் இந்த வார்த்தைகள் உங்களை அதிக அதிகமாக திடப்படுத்தி ஆசிர்வதிக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்